நெகட்டிவ் எனர்ஜிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதை பற்றின சிம்டம்ஸ் வந்து என்னன்னே தெரியாமையே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஹெல்த் இல்லை, வருஷக்கணக்காக நான் வந்து ஹெல்த்து பாதிக்கப்பட்டு இருக்கேன், வருஷக்கணக்காக எனக்கு வேலை இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக வாட் இஸ் த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்போனால், இப்போ நம்மளுடைய எனர்ஜி வந்து ஒரு ஒரு ஸ்கேல் வச்சுக்குவோம், அதாவது நம் பாயிண்ட் நம்பர் 10 வச்சுக்குவோம் நம்ம ஸ்கேலில். இப்போ நம்மளுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இருக்கும். ஜென்ரலாக வந்து ஒரு ஹியூமன் வந்து நம்பர் 3 தான் அவங்க எனர்ஜி லெவல் இருக்கும். ஆனால் அதுவே மெடிடேஷன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அப்போ அவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து நம்பர் 4 நம்பர் 5 இருக்கும். ஆனால் குருமார்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதை விட தெய்வதைகள் அந்த மாதிரி அந்த கேட்டகரியெல்லாம் போகும்போது எபவ் 6 அப்படி போயிடும். ஆனால் இதே வந்து சண்டை போடுறவங்க, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாதவங்க, என்னால் எதுவுமே முடியாதுப்பா அப்படின்னு இருக்கிறவங்க, சரிங்களா, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, ஜெலஸியாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும், ஸோ கம்பேரிசன் பண்ணிக்கிறவங்க, இந்த அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது, ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் 1 அவ்வளோதான் இருக்கும். அதாவது நம்பர் 1 மீன்ஸ் ரொம்ப 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 லோ கேட்டகரி அது. அப்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர் 1 கேட்டகரியில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை வந்துட்டு உங்களுடைய சரௌண்டிங் ப்ளஸ் வந்து உங்களுடைய நல்ல ஒரு லைஃப்பை பிடிக்காத சிலனால் சில இந்த ஏவல் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் கூட ஒரு ரீசன் இருக்குது அந்த தீய சக்திகளோட பாதிப்பு. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி முதல்ல தூக்கம் வராது, அது வந்து மெயினான சிம்டம்ஸ். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா உங்களால் எந்த விஷயத்துலேயுமே வெற்றிங்கிற ஒரு இதை பார்க்கவே முடியாது, உங்களை தேடி 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 பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். அதாவது கால் வச்சிங்கன்னா தடி கொழுந்துருவீங்க அந்த மாதிரியான நிலைமை தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உங்களை அப்படித்தான் ஆக்கியூபை பண்ணும். இன்னொன்று என்னென்னா, நைட்டு தூங்கும்போது யாருக்காவது கால்களில் இழுக்கிற மாதிரியோ இல்லை வந்து கீறுற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள் நைட்டு தூக்கத்தில் நடந்தது அப்படின்னா, அப்போது 100% வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தூங்கும்போது பார்த்திங்கன்னா என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு காற்று உருவம் மாதிரி எப்படியே ஓடுற மாதிரி இருக்குது, ஸோ ரொம்ப கெட்ட கனவுகள், நிறைய கெட்ட கனவுகள் வருது, நான் எங்கே போனாலும் எந்த வேலை செஞ்சாலுமே அதில் எனக்கு சக்ஸஸே இல்லை. நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் இப்போ ஹீலிங் கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. பிகாஸ் இந்த ஹீலிங் கற்றுக்குறீங்க, இப்போ நீங்கள் ரேக்கியே கற்றுக்குறீங்க அப்படின்னா, ரேக்கிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, இது ரேக்கி எனர்ஜிஸ் தானே, இதை வச்சு நாங்கள் வந்து நிறையா பேருக்கு ஹீல் பண்ண முடியும், எங்களுக்கு வந்து எங்களை நாங்களே ஹீல் பண்ணிக்கிறோம், நிறைய பேருக்கு ஹீல் பண்ணுறோம் அப்படின்லாம் நம்ம ஜாலியாக சொல்லிக்கலாம். ஆனால் அதுலேயும் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா யாருமே சைடு எஃபெக்ட்ஸை பற்றி முதல்ல பேசணும், அதில் என்ன பிரச்சனை வருங்கிறதும் பேசணும், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் விஷயத்தை பற்றி பேசினா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒருத்தருடைய எனர்ஜியில் நம்ம கை வைக்கும்போது அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்க ஆரா வந்து பயங்கரமாக டார்க் எனர்ஜிஸாக இருக்கும். அதாவது டார்க்கு தான் நெகட்டிவ் எனர்ஜி, எது வேணாலும் இருக்கலாம். அப்படியே இன்னொன்று வந்து கார்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட 100% கார்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ என்னைய நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ உங்கள் அத்தனை பேர்கிட்ட இருந்தும், ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னை பற்றி யோசிச்சு தானே பார்க்குறீங்க, ஸோ உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்துமே எனக்கு ஒரு கார்ட் கனெக்ஷன் எனக்கு வரும். ஆனால் அதே மாதிரி என்கிட்ட இருந்தும் உங்கள் எல்லாருக்குமே பாஸ் ஆகும். இது வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இது வந்து 100% இது நடக்கும். இந்த உலகத்தில் வந்து நான் இங்கிருந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க என்னை பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். தட் இஸ் த கார்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது.
ஸோ எவ்வளோ பேர் அதில் எத்தனை பேர் வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்களோ, இல்லை எத்தனை பேர் வந்து இந்த மேடம் என்னத்தை போய் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ, சரி இவங்கெல்லாம் வந்து இப்படி வராங்களே அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அது யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? ஆனால் என்ன மாதிரி யோசித்தாலும் அதுக்கு தகுந்த அதிர்வலைகள் உருவாக தான் செய்யும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுடைய லைஃப்பில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள்னால சில சிம்டம்ஸ் உருவாகும். அதுக்கு தான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சிம்டம்ஸே தெரியாததுனால தான் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ எந்த வேலை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அதில் எனக்கு வெற்றியே இல்லை, எதை எடுத்தாலும் லாஸு, பல வருஷமாக லாஸு, லட்சக்கணக்கில் லாஸு, இல்லை ஹெல்த் லாஸு, ரிலேஷன்ஷிப் லாஸு, இப்படி நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். நம்மளுடைய கிளைண்ட்டு ஒருத்தர் வந்து அவங்களுடைய பொண்ணு குழந்தை அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வித்தியாசமான சவுண்டு கேட்கும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையில் வந்து இப்படி உரசிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஏன்னா இது வந்து கேட்கும்போது கேட்குறவங்களுக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியுமான்னு என்னால் தெரியல. ஆனால் உண்மையாகவே அது நடக்கிறவங்களோட வாழ்க்கை அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஏன் தான் நம்ம இந்த லைஃப்பை வச்சுட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு அடிக்கிற மாதிரியெல்லாம் அந்த உணர்வுகள் வரும், நைட்டு தூங்கும்போது வரும். சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்து யாரும் எழுப்பிகிட்டே இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா எப்படி கண்ணு திறந்தாலே ஏதோ ஒரு ஒரு பிளாக்காக சம்திங், ஏதோ ஒரு இது உருவம் இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து சில நேரம் வந்து அப்படியெல்லாம் தெரியும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு சில சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். பிகாஸ் இந்த எனர்ஜிஸ் என்ன பண்ணுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற உங்களை ஃபிசிக்கலாக அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ பயப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போது நீங்கள் பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜிஸ் உங்களை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்கள் எனர்ஜியை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது பயப்படக்கூடாது. பயப்படாமல் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நல்ல கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் அப்படின்னு இருக்கும்ல, ரிலிஜியன் சம்மந்தப்பட்டது, அதாவது இப்போ ஒரு நீங்கள் ஒரு இஸ்லாமிக்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய அது உங்களுடைய இதில் வந்து எந்த மந்திரத்துக்கு அதிக பவர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மந்திரங்களை வந்து உடனே உங்களுடைய மைண்டில் வரணும், உங்களுடைய தாட்டில் வரணும், அது வரணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியாக இருக்கீங்கன்னா உடனே அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஹிந்துஸாக இருக்கீங்கன்னா உடனே அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ வந்து ஒரு பத்திரகாளியோடது நரசிம்மரோடது இந்த மாதிரியான மந்திரங்கள் உடனே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரிலீஸ் ஆகுறது நல்லா தெரியும். பிகாஸ் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே கருப்படித்த மாதிரி இருக்கும், ஒரு ஒரு பிரைட்டாக இருக்காது. இப்போ நம்மளுடைய ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு பிரைட்டாக தெரியாது, நம்மளையே பார்த்தா ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி, இல்லை ரொம்ப வந்து நம்மளுடைய அந்த தேஜஸ் இருக்காது. சரிங்களா, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பட் இதை கிளியர் பண்ணுறதுக்கு பல வகையான மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் இப்போ நான் சொல்லித்தரேன், இதை வந்து உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்கோ இல்லையோ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு தேங்காய். சரிங்களா, நீங்கள் வந்து இளநியாக இருக்கிறது கிடையாதுங்க, நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற தேங்காய் இந்த கூம்பு நார் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. பிகாஸ் தேங்காய் வந்து நல்லா அளவுக்கு அதிகமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது, அப்சர்வும் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தேங்காய் வந்துட்டு ஒரு நல்ல தேங்காயாக வாங்கிக்கோங்க. அது நல்ல முத்தின தேங்காயாக இருந்தால் ரொம்ப நல்லது, நல்ல பெரிய சைஸாகவும் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்போ நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குது, இல்லை பத்திரகாளி கோவில் இருக்குது, இல்லை வந்து நாங்கள் கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். இது என்ன பண்ணணும்னா வந்து தேங்காயை வந்து
கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய சோலார் ஃப்ளெக்சஸ் சக்ரா இருக்கு இல்லையா, அந்த சக்ரா பக்கத்தில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்க்குள்ளே போயிடட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய்க்குள்ளே போகிற அது போகும். நீங்கள் இமேஜினெல்லாம் பண்ண வேணாம், அது போகும். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உங்கள் கையில் அந்த சோலார் ஃப்ளெக்சஸ் ஏரியாவில் வச்சுருங்க. வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த தேங்காயை எடுத்துட்டு அதில் ஒரு கமெண்ட் கொடுங்க, இதில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறட்டும்னு சொல்லிட்டு நல்ல கல்லுப்பு நிறைய உப்பு போட்ட தண்ணீர் ஒரு டப்பில் வச்சுக்கோங்க. அந்த டப்புக்குள்ளே அந்த தேங்காயை போட்டு வச்சுருங்க. இது அப்படியே வந்து க்ரஷ் ஆயிடணும்னு சொல்லிட்டு, அதாவது அழிஞ்சு போயிடணும், அந்த எனர்ஜிஸ் அப்படியே அழிஞ்சு போயிடணும், இல்லைன்னா என்ன செய்யணும், பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக எனர்ஜிஸை வந்து நம்ம அழிக்க முடியாது, ஜஸ்ட்டு வந்து அதோட ஃபார்மேஷனை வேணால் மாற்றலாம். அப்போது அந்த கொடூரமான அந்த எனர்ஜிஸை மாற்றிட்டு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறட்டும்னு கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாட்டர் ப்ளஸ் சால்ட் வந்து அந்த வேலையை செய்யும், சரிங்களா. ஆனால் இதே வந்து டெம்பிளுக்கு போகிறேன், டெம்பிளில் நான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேங்காயை கையில் வச்சுக்கோங்க. அந்த தேங்காயை இப்படி கையில் பிடிச்சிட்டு அந்த பிரகாரம், அந்த வெளி பிரகாரம் இருக்கும் இல்லையா, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்க. நம்மளுடைய அந்த முதல் தூண்லேருந்து பிரகாரம் இருக்குல்ல, அந்த பிரகாரத்தில் வந்து 3 டைம்ஸ் சுற்றி வரணும் கோவிலில். மெதுவாக தான் நடந்து போகணும், அவசர அவசரமாக சுற்றி வரக்கூடாது. அப்படி நீங்கள் 3 டைம்ஸ் வந்துட்டு சுற்றி வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த தேங்காய் உடைக்கிறதுக்குன்னே அவங்க கல் வச்சுருப்பாங்க தனியாக, எல்லா கோவில்லையுமே அது இருக்கும். அந்த கல்லில் வந்து நீங்கள் அதையே பிரேக் பண்ணணும், சரிங்களா. ஏன்னா நீங்கள் தேங்காயை கையில் எடுக்கும்போது ஒரு வெயிட் இருக்கும், நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை ஒரு கையில் தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஹெவியாக இருக்கும். ஏன்னா உங்கள் எனர்ஜி எல்லாத்தையுமே அந்த தேங்காய் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ப்ராசஸ், ஏன்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இப்போ எனக்கு வேலை வந்து நல்லா நடந்துட்டு இருந்தது, திடீர்னு பிரேக் ஆகிடுச்சு, நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தேன், திடீர்னு ஹெல்த் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, குழந்தை நல்லா இருந்துச்சு, நல்லா விளையாண்டுட்டு இருந்தால் திடீர்னு நலுங்கி போயிட்டான், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. எனக்கு நிறையா குழந்தைங்க அப்படி தான், சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த எனர்ஜிஸ்னால தான் மேக்ஸிமம் அந்த நலுங்கி போகிறது, இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்போது இந்த தேங்காயோடைய அந்த ரிச்சுவல் மெத்தடு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய பேர் இது செய்கிறாங்க, அப்போது எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்குது. சொல்லப்போனால் ஈவன் நான் கூட அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ஏன் பிகாஸ் எல்லாருமே மனுஷங்க தானே இல்லையா, யாருமே வந்து ஒரு தெய்வம் மாதிரி அப்படியே மாயஜாலம் மாதிரி எதுவும் போகிறதில்ல. ஸோ இந்த உலகத்தில் வந்து நம்ம மனுஷங்க அப்படின்னு இருக்கா, நல்ல சக்தியும் ஒன்று இருக்குது, கெட்ட சக்தியும் இருக்குது. அதையே நம்ம டெய்லியும் நம்ம சாப்பிட்ற மாதிரி, நமக்கு டெய்லி குளிக்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வேறு வழியே கிடையாது. அப்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.